உம்முல் ஹைர் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் தனக்கு மகப்பேறு கிடைக்காமல் கவலையின் உச்சத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் கனவில் ஹிலரு அலைஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் திருத்தோற்றம் வழங்கி, ஃபாத்திமாவே, உம் கவலை ஒழிக, அல்லாஹ் உமக்கு சலாம் சொன்னான். உம் கருவறையில் குவலையம் போற்றும் குதுப் நாயகம் தரித்து விட்டார். அவருக்கு அப்துல் காதிர் என்னும் அழகு பெயர் சூட்டுக என்று நன்மாராயம் நவின்று விட்டு மறைந்தார்கள். திடுக்குற்று விழித்தெழுந்த உம்முல் ஹைர் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் தம் கணவரை எழுப்பி சற்று முன்னர் தாம் கண்ட கனவை பற்றி சொன்னார்கள். அது கேட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட வியப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் அளவில்லை. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் முறை நன்றி செலுத்தினார்கள். இதன் பின்னர் 10 மாதங்கள் உருண்டோடின. ஓரிரவு அபு சாலிஹ் சையீத் மூசா ரஹிமஹுல்லாஹ் என்பவர்கள் அயர்ந்து உறங்கும் பொழுது அவர்களின் கனவில் ஈருலக வேந்தர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் திருத்தோற்றம் வழங்கி, தம் மகனைய ஒரு மாமகன் அவர்களின் திரு மாமகனாக தோன்றவிருப்பதை நன்மாராயம் ஒளிந்துவிட்டு மறைந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் குதுபுல் அக்தாப் கௌதுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள்.